வணக்கம். ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் ஃபேர்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆல் இண்டியா ஃபெஸ்டிவல். இதில் அர்த்த கும்பம் மேளா அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இது என்னென்னா 6 வருஷத்துக்கு ஒருக்காக நடக்கும். அப்புறமா கும்ப மேளான்னு இருக்குது, அது 12 வருஷத்தில் 4 டைம்ஸ் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா அஸ்ராஸ்க்கும் தெய்வாஸ்க்கும் வந்து ஃபைட் நடக்கும்போது அந்த அமிர்தத்துக்காக ஃபைட் நடக்கும். அப்போ அந்த ஃபைட்டில் வந்து நெக்டர்ஸோட ட்ராப் எல்லாம் 12 இடத்துல வேர்ல்டில் விழுமும். அந்த 12 இடத்துல 4 பிளேஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. அதான் ஹரித்வார், உஜ்ஜைன், பிரயாக், நாஷிக் இந்த இடத்துல விழுது. அதனால தான் இந்த இடத்துல வந்து 12 வருஷத்துக்கும் 4 தடவை நடக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுதான் வந்து மகா கும்பு கும்பமேளா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த பிளேஸ்லலாம் நடக்கும் அப்படின்னு. அப்புறமா பசந்த் பஞ்சாமி, இது வந்து ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் தான். இதில் எல்லோ கலர் ஒன்று இருக்குது, அதுதான் வந்து இந்த எல்லோ கலர் தான் கலர் ஆஃப் தி டே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. டான்ஸஸ், ஸ்போர்ட்ஸு, கைட் ஃப்ளையிங் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த இடத்துலலாம் இது ஃபேமஸாக இருக்குதுன்னா பெங்கால், பீகார், யூபி அந்த இடத்துலலாம் ஃபேமஸாக இருக்குது. சரஸ்வதி காடஸை வந்து வொர்ஷிப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஹானர் ஆஃப் தி சரஸ்வதிக்காக அந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறமா சிவராத்திரி, சிவா ரிலேட்டடானது 3rd deity ஆஃப் ஹிந்து ட்ரினிட்டி, சிவா தான். அப்புறமா இதில் வந்து இந்த இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஒர்ஷிப் பண்ணும்போது சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத்லேருந்து ரிலீஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் என்னென்னா பீப்புள் வந்து முழிச்சிருந்து சாண்ட் ப்ரேயர்ஸ்லாம் சொல்லுவாங்க, ஹோல் நைட்டு ப்ரேயர்ஸ் சொல்லுவாங்க. அப்புறமா வந்து ப்ரொசஷன்ஸ் போவாங்க, நிறைய டெம்பிள்ஸ்லாம் போய் மந்திரெலாம் சொல்லி வழிபடுவாங்க. அப்புறமா லிங்கம்ஸுக்கு அனாயிண்டிங்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஹோலி, இது இதோட லீட் கேரக்டர் யாருன்னா பிரஹ்லாத் தான் இதோட லீடு கேரக்டர். ஸ்ப்ரிங்கு டைமும் ஸ்ப்ரிங் தொடங்கக்கூடிய டைமும் விண்டர் எண்ட் ஆகக்கூடிய டைம் தான் இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும். இது ஃபெஸ்டிவல் ஆஃப் கலர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் பேர்னிங் ஆஃப் ஹோலிக்கா எதை மீன் பண்ணுதுன்னா டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஈவில் அப்படின்னு சொல்கிறாங்க. மதுராவில் வந்து இது நல்லா ஃபேமஸாக இருக்குது. மார்ஹோலி வந்து அதுக்கு ஃபேமஸான ஹோலிக்கு பேரன்னா மார்ஹோலி அப்படின்னு சொல்கிறோம். அப்புறமா ஜாம்ஷத் நவ்ரோஸ், இது வந்து பார்சி கம்யூனிட்டியோட ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜம்ஷத்துன்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு வந்து டெடிக்கேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அவர் வந்து பெர்ஷியா வந்து ரூல் பண்ணவர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபயர் டெம்பிள் மார்க்ஸ் அதை வந்து ஒர்ஷிப் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. எந்த டைம் நடக்கும்னா மார்ச் 21 ஸ்ப்ரிங் இக்கனோஸ் டேயில் தான் இது நடக்குது அப்படின்னு. அப்புறம் மகாவீர் ஜெயந்தி, இது நம்மளுக்கு தெரியும் மகாவீரோட பர்த்டே. இதில் வந்து மகாவீரை அந்த அவர் வாழ்ந்த இடங்களுக்கெலாம் வந்து பிலிகிரிமேஜ் போவாங்க. ஹெர்னாறு, பலி, தானா, வைஷாலி, ராஜ்கிரிகா அந்த பிளேஸுக்கெலாம் வந்து புனிதர்கள் வந்து போவாங்க. அப்புறமா இதை வந்து டே ஆஃப் ப்ரேயர்னு சொல்கிறோம். எல்லா ஜெயின் டெம்பிள்ஸ்லேயும் வந்து செலிப்ரேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குட் ஃப்ரைடே கிறிஸ்டியன்ஸோடது, குட் ஆஃப் ஹியூமனிட்டிக்காக ஜீசஸ் கிறிஸ்ட்டு அவரோட லைஃப்பை கொடுத்த டே தான் குட் ஃப்ரைடேயாட்டு நினைக்கிறோம். அப்புறமா ஈஸ்டர், இது வந்து ரிசரக்ஷன் ஆஃப் கிறிஸ்டை வந்து ஹானர் பண்ணுறதுக்காக கொண்டாடுறது அப்படின்ட்டு இது வந்து குட் ஃப்ரைடேயை தொடர்ந்து வரக்கூடிய அந்த சண்டேயில் இது வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்புறமா பைஷாகி, வைஷாக் இது என்னென்னா ஹிந்து கேலண்டர் இந்த 1st டேயில் கொண்டாடுறது தான் பைஷாகி. இதில் என்ன நடக்குதுன்னா குரு கோபிந்த் சிங், இவர் யாருன்னா 10th சீக் குரு. இவர் வந்து கல்சா பந்தை வந்து இந்த நாள் தான் ஃபவுண்ட் பண்ணார் அப்படின்னு. இது வந்து என்னென்னா ஆர்டர் ஆஃப் பியூர் ஒன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாள் தான் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இது வந்து பஞ்சாபோட நியூ இயர் டே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மியூசிக் டான்ஸிங் செலிப்ரேஷன்லாம் நடக்கும். 13th ஏப்ரல் தான் நடக்கும். 1 in 36 இயர்ஸ் தான் இது நடக்குது அப்படின்ட்டு. அப்புறமா புத்தர் ஜெயந்தி, இது ஃபுல் மூன் டே ஆஃப் வைஷக்கா. இந்த இதுதான் புத்தாவோட பர்த் செலிப்ரேஷன். அதில் ஒரு இதை என்னென்னா அவரோட என்லைட்மெண்ட்டு, நிர்வாணா எல்லாமே வந்து ஒரே டே தான், ஆனால் டிஃப்ரெண்ட் இயர்ஸில் வந்து நடக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறமா வந்து ஷபி பாரத், இது வந்து முஸ்லீமோட ஒரு ஃபெஸ்டிவல். என்னென்னா ஒவ்வொருத்தரோட ஆக்ஷனுக்கு தக்கபடி காடு வந்து கொடுக்காங்க, பலன் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக செலிப்ரேட் பண்ணுறது முஸ்லீமோட பிலீஃப். இது முஸ்லீமோட திவாலி அப்படின்னு சொல்கிறோம். அப்புறமா இட் உல் ஃபிட், இது வந்து இதுவும் முஸ்லீமோட தான். அவங்களோட ஃபாஸ்டிங்கை வந்து பிரேக் பண்ணக்கூடிய டே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து மெயினாக வந்து சேரிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி தான் நடக்குது.
எண்ட் ஆஃப் தி ரம்சான் அந்த டைம் தான் இது நடக்குது அப்படின்ட்டு இந்த டேயில் தான் ஹோலி குரான் வாஸ் ரிவீல்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இட் உல் ஆஷா, இது என்னென்னா இப்ராஹிம்னு ஒருத்தர் இருப்பார், அவரோட சன்னு இஸ்மாயிலை காட் வந்து சாக்ரிஃபைஸாக கேட்பாங்க. அப்போ அந்த சோதனையில் வந்து அவர் வின் பண்ணுறாரா இல்லையா அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த டேயை தான் ஒரு செலிப்ரேஷன் ஆட்டு பக்ரீத் ஆட்டு இவங்க கொண்டாடுறாங்க. டென்த்து டே ஆஃப் ஜிக்லிச்சா, இது என்னென்னா அந்த மெக்காவில் வந்து சாக்ரிஃபைஸ்லாம் நடக்கும், கோட்டு கேமல்லாம் வச்சு சாக்ரிஃபைஸ்லாம் நடக்கும் அந்த டேயில். அப்புறமா நாக் பஞ்சாமி, இது வந்து லூனார் ஃபோர்ட் நைட்டோட ஃபிஃப்த்து டே ஆட்ருக்கு. இதில் வந்து ஸ்னேக்குகளுக்கு பால் அபிஷேகம்லாம் பண்ணுறாங்க. என்ன பிலீஃப்னா இம்யூனிட்டி ஃப்ரம் ஸ்னேக் பைட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறமா கோர்டாட் சால், இது வந்து சொராஸ்டரோட பேர்த் ஆட்டு நினைக்கிறாங்க, பேர்த் ஆட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இவர் யாருன்னா ஃபஸ்ட்டு செஞ்சுரியில் வாழ்ந்த ஒரு ப்ராஃபெட் அப்படின்ட்டு. இது வந்து பார்சி ஃபெஸ்டிவலாக இருக்குது. அடுத்த கணேஷ் சதுர்த்தி, இது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதும் விஸ்டம் அண்ட் ப்ராஸ்பரிட்டிக்காக செலிப்ரேட் பண்ணுறது தான். க்ளே இமேஜஸ்லாம் வந்து ஒர்ஷிப் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேயில் ரிவர்லையாவது ஏதாவது வாட்டரில் போய் கரைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஜன்மாஷ்டமி, இது வந்து லார்டு கிருஷ்ணாவோட பர்த்டே, இவர் வந்து லார்டு விஷ்ணுவோட எய்த் இன்கார்னேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. மந்த் ஆஃப் ஸ்ரவணா, அந்த டைம் தான் இது வந்து செலிப்ரேட் பண்ணுறோம், ஏன்னா லார்டு கிருஷ்ணா வந்து இந்த டைம் தான் வந்து பிறந்திருப்பார் இந்த மந்தில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மகாராஷ்டிராவில் ஊர்வலம் போல் போகிறாங்க, ஸ்ட்ரீட்டில் போய் கேர்டு பாட்டெல்லாம் வந்து உடைக்கிறாங்க அப்படின்ட்டு. அதே போல் சவுத் இந்தியாவிலையும் தண்ணியை வந்து பீச்சு அடித்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஒருத்தருக்கு மேலே அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா முஹரம், இது வந்து சியா முஸ்லீமோட ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்ட்டு. இது என்னென்னா கிராண்ட் சன் ஆஃப் ப்ராஃபட் முகமது, அவரோட கிராண்ட் சன், முகமதோட கிராண்ட் சன் வந்து இமாம் ஹுசைன், இவர் வந்து ஒரு இதில் இறந்துருப்பார், அவரோட ஃபைட் பண்ணி இறந்துருப்பார், அதை வந்து நினைவு கூற விதமாட்டு செலிப்ரேட் பண்ணுறது தான் முஹரம். அப்புறம் வந்து தசரா, இது வந்து விக்ட்ரி ஆஃப் குட் ஓவர் ஈவல், ஈவல் ஃபெஸ்டிவல். இதில் வந்து துர்கா வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மகிஷாசுராவை வந்து கொண்டிருப்பாங்க அந்த டைம், அந்த அந்த நினைவு கூற விதம் மட்டும்தான் இது செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஒர்ஷிப் பண்ணுறாங்க, அந்த க்ளே இமேஜஸ்லாம் ஒர்ஷிப் பண்ணுறாங்க. அதே போல் வாட்டரில் போய் இம்மர்ஸ் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் நிறைய ஸ்டேட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா லார்டு ராமாவோட விக்ட்ரி, ராவணனை எதிர்த்து லார்டு ராமாவோட விக்ட்ரியை வந்து செலிப்ரேட் பண்ணுறதாட்டு இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படி. அப்புறம் திவாலி, இது வந்து ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், விக்ட்ரி ஆஃப் குட் ஓவர் ஈவில் அப்படின்ட்டு இதை செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஃபோர்டீன் இயர்ஸ் எக்ஸைலுக்கு அப்புறமா ராமன் வந்து அயோத்தியாவுக்கு ரிட்டர்ன் வராரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறமா லக்ஷ்மி, இது வந்து காடஸ் ஆஃப் வெல்த், இந்த இதை இந்த கார்டனை வந்து ஒர்ஷிப் பண்ணுறாங்க எக்ஸப்ட் வந்து பெங்கால். பெங்காலில் என்ன பண்ணுறாங்கன்னா காளியை தான் ஒர்ஷிப் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்புறமா குர்புராப், இது வந்து குரு கோபிந்த் சிங்கோட பர்த் ஆனிவர்சரி. இவர் வந்து யாருன்னா டென்த்து சீக் குரு, இவர் 1699 ஆனந்த்பூர் ஃபார்ம்டு கல்சா. இது வந்து என்னென்னா மிலிட்டன்ட் ஃபர்டினிட்டி ஆஃப் தி புரை பஞ்ச் பயராய் பயிரி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா டூ டேஸ் நைட்டு டே அண்ட் நைட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அவங்களோட அந்த ஹோலி புக்கை வந்து ரீட் பண்ணுறாங்க, கண்டினியூஸாக ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அதை வந்து அந்த ஃபெஸ்டிவல் டைமு அதை வந்து ஊர்வலம் போல் எடுத்துகிட்டு போகிறாங்க ஸ்ட்ரீட்டுக்கெலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இட் இல் மிலாது, இது என்னென்னா இதுக்கு இன்னொரு நேம் என்னென்னா பாரா வஃபாத் அப்படின்னு இதுக்கு பேர். இது வந்து 12th டே ஆஃப் முஸ்லீம் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா கிறிஸ்மஸ் பார்க்கும்போது ஜீசஸ் கிறிஸ்டோட பர்த் ஆனிவர்சரி, கிறிஸ்மஸ் ஆட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க கிறிஸ்டியன்ஸு. இதில் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ சாண்டா கிளாஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படின்ட்டு சர்ச்சஸ்லாம் மாஸ் வந்து நடத்துகிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து இந்தியன் ஃபிலோசஃபி, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.